ஹாய், ஐ ஆம் சோஸ்டிக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப். போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 தேர்வர்களுக்கான கட்டாய தமிழ் பொது தமிழ் அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். இது 10வது வீடியோ. இன்னைக்கு நம்ம இலக்கணத்தில் பிழை திருத்தம், இலக்கியம்ல சிற்றிலக்கியங்கள், திருக்குற்றாலக்குறவஞ்சி, அப்புறம் 8ல் பார்த்தீங்கன்னா அழகிய சொக்கநாதர் தொடர்பான செய்திகள், இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். குற்றாலக்குறவஞ்சி பாடல் வரியை சும்மா நம்ம பார்க்கலாம், புக்கில் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம சும்மா பார்த்துக்கலாம், மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பார்க்க போகிறோம். குற்றால மலையின் வளம், வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் வெளியெறிந்து வானவரை அழைப்பர், கமண சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர், தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பறிக்காலும் தேர்க்காலும் வழுகும், கூணல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலை எங்கள் மலையே. சும்மா பாடலை தெரிஞ்சுக்கோங்க, ஒரு முறை காதல கேளுங்க, அதுக்காக தான் நம்ம சொல்றது. ஓடக் காண்பது பூம்புணல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம், வாடக் காண்பது மின்னார் மருங்கு, வருந்தக் காண்பது சூழ் உலை சங்கு, போடக் காண்பது பூமியில் வித்து, புலம்பக் காண்பது கிண்கினி கொத்து, தேடக் காண்பது நல்லறம் கீர்த்தி, திருக்குற்றாலர் தென் ஆரிய நாடே, திரிகூட ராசப்பக்கவிராயர். ஸோ இந்த பாடலை எழுதியவர் திரிகூட ராசப்பக்கவிராயர். குற்றாலக்குறவஞ்சியை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்னு, திரிகூட ராசப்பக்கவிராயர். பாடலினுடைய பொருளும் சும்மா தெரிஞ்சுக்கோங்க என்னன்றது. வளைந்த இளம்பிறையை தன் சடையில் அணிந்த சிவபெருமான் வீற்றிருக்கும் மலை குற்றால மலை, அதுதான் எங்கள் மலை. இந்த மலையில் ஆண் குரங்குகள் பெண் குரங்குகளுக்கு பழங்களை பறித்து கொண்டு வந்து தரும். உண்ணும்போது பெண் குரங்குகள் பழங்களை தவற விட்டுவிடும். அவை சிந்தும் பழங்களை கேட்டு தேவர்கள் கெஞ்சி நிற்பார்கள். உயர்ந்த எங்கள் மலையில் உள்ள காணவர்கள் வானத்தில் இருக்கும் தேவர்களை கண் சிமிட்டி அழைப்பார்கள். சித்தர்கள் இறப்பை நீக்கும் மூலிகைகளை எங்கள் மலையில் வளர்த்து வருவார்கள். அருவியின் அலை உயர்ந்து எழும்பி வானத்தையே தொடும். அந்த அலை நீரில் கதிரவனின் தேரில் பூட்டிய குதிரைகளின் கால்களும் தேரின் சக்கரங்களும் வழுக்கி விழும். குற்றாலநாதராகிய சிவபெருமான் வாழும் நாடு எங்கள் நாடு. எங்கள் நாட்டில் மக்கள் அஞ்சி ஓடி போவது இல்லை, வெள்ளம்தான் ஓடும். மக்கள் இங்கு ஒடுங்கி இருப்பதில்லை, தவம் செய்வோரின் உள்ளம்தான் ஒடுங்கி இருக்கும். மக்கள் இங்கு நோய் வறுமையால் வாடுவது இல்லை, பெண்களின் மெல்லிடை மட்டுமே வாடும். மக்கள் இங்கு வருந்துவது இல்லை, முத்துகளை ஈனும் சங்குகள் மட்டுமே வருந்துகின்றன. இங்கு பயனற்றவை என எவையும் தூக்கி போடப்படுவது இல்லை, விதைகள் மட்டுமே மண்ணில் போடப்படுகின்றன. மக்கள் இங்கே துன்பத்தில் புலம்புவது இல்லை, குழந்தைகள் காலில் அணியும் கிண்கிணிகளே புலம்பல் ஒளி எழுப்புகின்றன. மக்கள் இங்கே செல்வங்களை தேடி அலைவதில்லை, அறம் பெருமை இரண்டை மட்டுமே மக்கள் இங்கு தேடுவார்கள். இவ்வாறு குரத்தி தன் மலை வளமும் நாட்டு வளமும் குறித்து கூறுகிறாள். ஸோ இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா குரத்தி தன்னுடைய மலை வளமும் நாட்டு வளமும் கூறுற மாதிரி திரிகூட ராசப்பக்கவிராயர் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க குற்றாலக்குறவஞ்சி. அதனுடைய சொல் பொருள் பாருங்க, வானரங்கள் அப்படின்னா இச்சொல் பொதுவாக குரங்குகளை குறிக்கும். இந்த இடத்துல இங்கு ஆண் குரங்குகளை குறித்தது. ஸோ வானரங்கள் அப்படின்னா இந்த பாடலில் ஆண் குரங்குகளை குறிக்குது. மந்தி அப்படின்னா பெண் குரங்கு, நிறைய முறை கேட்டிருக்காங்க இது. மந்தி அப்படின்னா பெண் குரங்கு. வான் கவிகள் அப்படின்னா தேவர்கள். கமண சித்தர் அப்படின்னா வான் வழியே நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்களுக்கு கமண சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இது நிறைய முறை கேட்டிருக்காங்க பாருங்க, வான் வழியே நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்களுக்கு கமண சித்தர் அப்படின்னு சொல்லி பேரு. காய சித்தி அப்படின்னா மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை. காய சித்தின்னா மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை. பரிக்கால் அப்படின்னா குதிரை கால், பரி அப்படின்னா குதிரை நமக்கு தெரியும். கூணல் அப்படின்னா வளைந்த, வேணி அப்படின்னா சடை, இது ரொம்ப முக்கியம் பாருங்க, வேணி அப்படின்னா சடை. மின்னார் பெண்கள், மின்னார்னா பெண்கள், மருங்குன்னா இடை, மருங்குன்னா இடை. சூழ் உலை கருவை தாங்கும் துன்பம், சூழ் உலைனா கருவை தாங்கும் துன்பம். ஸோ நூல் குறிப்பு பாருங்க, இந்நூலின் முழு பெயர் திருக்குற்றாலக்குறவஞ்சி, ஆசிரியர் திரிகூட ராசப்பக்கவிராயர் ஆவார். ரொம்ப ரொம்ப முக்கியமான லைனு. திருக்குற்றாலக்குறவஞ்சி எழுதியவர் யார்? திரிகூட ராசப்பக்கவிராயர். குறவஞ்சி என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது இந்நூல். இந்த நூல் அதாவது குற்றாலக்குறவஞ்சி பார்த்தீங்கன்னா குறவஞ்சி அப்படின்ற இலக்கிய வகையை சார்ந்தது. ஓசை நயமிக்க பாடல்கள் இந்நூலில் நிறைந்து காணப்படுகின்றன. ஸோ இந்த குற்றாலக்குறவஞ்சி ஓசை நயமிக்க பாடல்களில் நிறைய நிரம்பி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிலேடை பாடல், அழகிய சொக்கநாத புலவர் அவர் எழுதந்து இந்த பாடலை ஒரு முறை காதலை கேட்டுக்கோங்க. மரமும் பழைய குடையும் அது எழுதியிருக்காரு. பிஞ்சு கிடக்கும் பெருமலைக்கு தாங்காது, மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும், தஞ்சம் என்றோர் வேட்டது அருள், முத்து சுவா மித்துரைரா சேந்திரா கேல், கோட்டு மரம் பீற்றல் குடை. அழகிய சொக்கநாத புலவர் எழுதந்து சிலபஸில் இருக்குது நமக்கு. பாடல் பொருள் பாருங்கள், அடைக்கலம் என்று வந்து அடைந்தவர் விரும்பியதனை அளிக்கும் மன்னனே, அதாவது முத்துசாமி துறை கேட்பாயாக. இந்த பாடல் வந்து முத்துசாமி துறை அவரை வச்சு எழுதியிருக்காங்க. கிளைகளை உடைய மரம் இளம் காய்களை உடையதாக இருக்கும்,
மிக்க மழை பெய்தால் தாங்காது விழும். அதனிடையே அமைந்த இடைவெளி வழியாக வெயில் வரும். பழைய கொடையானது கிழிந்திருக்கும், பெருமழையை தாங்காது, துளைகள் வழியாக வெயில் உள்ளே செல்லும். எனவே இத்தகைய காரணங்களால் பீற்றல் கொடை மரத்திற்கு ஒப்பானதாகும். சொல்லினுடைய பொருள் மரம், கோட்டு மரம்னா கிளைகளை உடைய மரம், பீற்றல் கொடைனா பீந்த கொடை. ஆசிரியர் குறிப்பு, அழகிய சொக்கநாத புலவரனுடைய ஆசிரியர் குறிப்பு பாருங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூரில் பிறந்தவர். அழகிய சொக்கநாத புலவர் கண்ட எந்த ஊரில் பிறந்தார்னு சொல்லி கேட்பாங்க, தச்சநல்லூர். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது தச்சநல்லூர். 25 மேற்பட்ட தனிப்பாடல்களை இவர் ஏற்றியிருக்கிறாரு. இவர் தம் காலம் கிபி 19 ஸோ அழகிய சொக்கநாத புலவரனுடைய காலம் கிபி 19 25 மேற்பட்ட தனிப்பாடல்களை இவர் ஏற்றியிருக்கிறாரு. நூல் குறிப்பு பாருங்க, தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்றுள்ள சிலேடை பாடல் ஒன்று பாடப்பகுதியாக இப்போ தரப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம அதை பார்த்தோம். ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது சிலேடை எனப்படும். ஸோ சிலேடைனா என்னன்னு கேட்பாங்க, ஒரு சொல்லோ அல்லது ஒரு தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது சிலேடை அப்படின்னு சொல்லிட்டு பேர். இதனை இரட்டுற மொழிதல் எனவும் கூறுவார். ஸோ சிலேடை இரட்டுற மொழிதல் ரெண்டும் ஒன்றே தான். சிலேடை இரட்டுற மொழிதல் ரெண்டும் ஒன்றே தான். இரண்டு கூட்டல் உர கூட்டல் மொழிதல் இரட்டுற மொழிதல். இரண்டு கூட்டல் உர கூட்டல் மொழிதல் பிரித்து எழுதுக, இரண்டு கூட்டல் உர கூட்டல் மொழிதல். இரு பொருள் பட பாடுவது இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சிலேடை பாடல் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு பாருங்கள், ஆறு. ஆறு என்பது நீர் ஓடுகின்ற ஆற்றை குறிக்கும், என் ஆறனையும் குறிக்கும், செல்லும் வழியையும் குறிக்கும். ஸோ ஆறுன்றது மூணு பொருள் தருது இங்கே கொடுத்துருக்காங்க. ஆறு அப்படின்றது ஓடக்கூடிய ஆறு, என் ஆறு வழி பாதை அதுவும் ஆறு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ கொஞ்சம் இலக்கணம் பார்க்கலாம் பாருங்கள். பிழை திருத்துதல், நான் நேற்று திரைப்படத்திற்கு செல்கிறேன், அவன் நாளைக்கு வந்தான், இந்த புத்தகத்தை 2 முன் நான் வாங்குவேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிழைகள் இருக்குது. ஸோ வினைச்சொற்களில் காலம் பிழையாக வந்திருக்குது. எப்படி இருந்தாலும் சரியாக இருக்கும் பாருங்கள். நான் நேற்று திரைப்படத்திற்கு சென்றேன் அப்படின்றது தான் கரெக்டு. அவன் நாளைக்கு வருவான் அப்படின்றது தான் கரெக்டு, வருவான். இந்த புத்தகத்தை 2 முன் நான் வாங்கினேன் அப்படின்றது சரி. காலம் பாருங்கள், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என முக்காலங்கள் இருப்பது உங்களுக்கு தெரியும். காலத்தை குறிக்கும் உரிய வினைச்சொல்லை பயன்படுத்தல் வேண்டும். பார் என்னும் வினைச்சொல் காலத்திற்கு ஏற்றபடி பின்வருமாறு மாறுகிறது. பார்த்தேன் அப்படின்னா இறந்த காலம், பார்க்கிறேன் அப்படின்னா இப்போ பார்த்துட்டே இருக்கிறேன்னு அர்த்தம், பார்ப்பேன்னா எதிர்காலத்தில் நான் பார்க்க போகிறோம், பார்ப்பேன். அடுத்தது உண்டு இல்லை. உண்டு இல்லை என்னும் இரு சொற்களையும் நாம் மிகுதியாக பயன்படுத்துகிறோம். உண்டு இல்லை என முடியும் சொற்களில் காலம் வெளிப்படையாக இல்லை, குறிப்பாகத்தான் நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஸோ உண்டு இல்லைன்னு சொன்னால் அதில் காலம் இல்லை, வெளிப்படையாக நம்மளாக குறிப்பில் உணர்ந்துக்கணும். பாத்திமா தேர்வை நன்றாக எழுதவில்லை, இது இறந்த காலம் நமக்கே தெரியும். அண்ணன் வந்ததும் உனக்கு பரிசு உண்டு, அது எதிர்காலம். அடிப்படை பாருங்கள், எழுத்து, சொல், சொற்றொடர் என மூன்றும் மொழியின் அடிப்படை உறுப்புகள். ஸோ மொழியினுடைய அடிப்படை உறுப்புகள் என்ன அப்படின்னா எழுத்து, சொல், சொற்றொடர். ஆ அப்படின்றது எழுத்து, அன்பு அப்படின்றது சொல்லு, அன்பே தெய்வம் அப்படின்றது ஒரு சொற்றொடர். சொல் என்பதனை மொழி, பதம், கிளவி, வார்த்தை எனவும் சொல்வோம். ஸோ சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள், மொழி, பதம், கிளவி, வார்த்தை. இது அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, மொழி, பதம், கிளவி, வார்த்தை எல்லாமே சொல் அப்படின்றது தான். சொற்றொடரை வாக்கியம் எனவும் சொல்வோம். ஒரு சொற்றொடரை வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உதாரணத்துக்கு அன்பே தெய்வம், அது ஒரு சொற்றொடர், அது ஒரு வாக்கியம். அடுத்தது எழுத்து, எல்லா எழுத்துக்களுக்கும் அடிப்படையானது ஒளி. அரவன் வால் எடுத்து சண்டைக்கு போனான் என எழுதுவதும் தவறு, பேசுவதும் தவறு. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஒளி உண்டு. எழுத்தை முறைப்படி ஒழிக்க நாம் பயிற்சி எடுத்தல் வேண்டும். ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பணியை செய்கிறது. ஆ இ உ சுற்றெழுத்துக்கள், நமக்கே தெரியும் ஆ இ உ அப்படின்றது சுற்றெழுத்துக்கள். ஏற்கனவே முன்ன வீடியோவில் பார்த்துருக்குறோம், உ பயன்பாட்டில் இல்லை. இப்போ ஏ யா ஆ ஓ ஏ ஆகியவை வினா எழுப்பும் எழுத்துக்கள். ஸோ வினா எழுத்துக்கள் எது எது அப்படின்னா ஏ யா ஆ ஓ ஏ. ஏ என்பது சொல்லின் முதலிலும் இறுதியிலும் நின்று வினா பொருளை தரும். ஏ அப்படின்றது சொல்லினுடைய முதலிலும் வரும், இறுதியிலும் நின்று வினா பொருளை தரும். இது எல்லாமே நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்குறோம். எழுத்துக்களுக்கு இடையே நட்பு உண்டு, அதனை புரிந்து கொண்டால் பெரும்பாலான பிழைகளை நீக்கலாம். மெல்லின எழுத்தும் அதன் நட்பு எழுத்தான வல்லின எழுத்தும் அடுத்தடுத்து வருவது இயல்பு. ஸோ எழுத்துக்களுக்கு இடையே நட்பு உண்டு, அதன் நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மெல்லின எழுத்தும் அதன் நட்பு எழுத்தான வல்லின எழுத்தும் அடுத்தடுத்து வருவது இயல்பு. உதாரணத்துக்கு இங்கு கா அடுத்தடுத்து வரும், இஞ்சு சா, இன்னு டா, இந்து தா, இம்மு பா, இது எல்லாமே அடுத்தடுத்து வரும். இந்த இயல்பை புரிந்து கொண்டவர்கள் உண்டான் வரும், மூணு சொல்லியின் வந்தால் டா வரணும், உண்டான். இங்கே தான் பார்த்தோம் இன்னும் டாவும் நட்பு எழுத்து உண்டான் எனவும். தின்றான் இன்னு ரெண்டு சொல்லியின் வந்தால் இந்த ரா வரணும், தின்றான், அது பார்த்துக்கோங்க இங்கே. ஸோ இன்னு ரா தின்றான் எனவும் முறையாக எழுதுவார்கள். பிழை நேர்வது எப்போது, ஒற்றுப்பிழை, பாடலை பிரித்து படி, இது பிழை, பாடலை பிரித்து படி, இதுதான் சரியானது. ஒற்றுப்பிழை இது, இப்போ வரணும் இங்கே, பாடலை பிரித்து படி. அடுத்தது தண்ணீர் குடித்தான், இது தவறு. அடுத்தது தன் குறில் நெடில் பிழை, தண்ணீர் குடித்தான் தவறு, தண்ணீர் நீர் சுழிக்கணும், தண்ணீர் குடித்தான். அடுத்தது கடைக்கு போய் வெட்டி சட்டை வாங்கினான், வெட்டி இல்லை வேட்டி,
இல்லைங்களா, வேட்டி சட்டை வாங்கினாங்க தான் சரி. என்ன கோடுமை இது? கோடுமை இல்லை, என்ன கொடுமை! குரல் நெடில் பிழை இது. துணை எழுத்து பிழை. அப்பாவிக்கு பெண்ணும் பொருளும் கிடைத்தது, அது தவறு. பெண்ணும் இல்லை, பொண்ணும் பொருளும் கிடைத்தது. போ இல்லைங்களா. சோவல் சண்டை பார்த்தேன், தவறு. சேவல், சேவல் சண்டை பார்த்தேன். அடுத்தது மயங்கொழி பிழை. பாதையில் கல்லும் முள்ளும் கிடந்தன, இது தவறு. கல்லும் முள்ளும் பாருங்க, இந்த இல்லு கல்லும் முள்ளும் இந்த மாதிரி தான் வரும். இதுதான் சரியானது, இது சரியானது, இது தவறானது. கல்லும் முள்ளும் இதுதான் சரியானது. அடுத்தது சொல், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என சொல் நாலு வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகிய இரு சொற்கள் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். சொல் வந்து நாலு வகைப்படும், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல்லை உயர்தினைச்சொல், அக்ரிணிச்சொல் என இரண்டாக பிரிக்கலாம். பெயர்ச்சொல்லையே ரெண்டாக பிரிக்கிறாங்க, உயர்தினைச்சொல், அக்ரிணிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு. பெயர் வினைச்சொற்களை ஆண்பால், பெண்பால், வளர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் எனவும் பிரிக்கிறோம். பெயர் வினைச்சொற்களை ஆண்பால், பெண்பால், வளர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்னு பிரிக்கலாம். சொற்றொடர் பார்த்தீங்கன்னா, சொற்கள் இணைந்து சொற்றொடரை உருவாக்குகின்றன. சொற்றொடரை அமைக்கும் போது பல்வேறு பிழைகள் ஏற்படுகின்றன. ஒருமை பன்மை பிழைகளும் காலப்பிழைகளும் அடிக்கடி ஏற்படும் பிழைகளாகும். ஸோ அடிக்கடி ஏற்படக்கூடிய பிழை என்ன அப்படின்னா, ஒருமை பன்மை பிழை, காலப்பிழை, இது அடிக்கடி ஏற்படக்கூடியது. ஒருமை பன்மை பிழைகள் பாருங்க, காற்று வீசின அது தவறு. காற்று வீசியது தான் சரி, காற்று வீசின தவறு, காற்று வீசியது சரி. மரங்கள் அசைந்தது தவறு, மரங்கள் அசைந்தன, மரங்கள் அசைந்தன. இந்த கல் வந்தாவே அசைந்தன நான் வரணும், அது பார்த்துக்கோங்க. மரங்கள் அசைந்தன. தகப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான், அது தவறு. தகப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றனர். அடுத்தது காலப்பிழை பாருங்க, நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன், தவறு. நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்வேன், அதான் சரி. நேற்று பால் பொங்குகிறது, தவறு. நேற்று பால் பொங்கியது, நேற்று பால் பொங்கியது. அடுத்தது அகரவரிசைப்படி எழுதி பழகுக. பல்லாண்டு, முத்து, ஆமணக்கு, அரசன், கொம்பு, இதெல்லாமே மாறி மாறி இருக்குது. அகரவரிசைப்படி மாற்றணும் அப்படின்னா ஆ முதல் எழுத்து வரணும், அரசன், ஆமணக்கு, அடுத்தது அடுத்தது கொம்பு, பல்லாண்டு, முத்து, இதுதான் சரியான அகரவரிசை. அடுத்தது சொல் பொருள், பிரித்தா என்ன பொருள் தருது அப்படின்னு பாருங்கள். தாமரை, தாமரைனா மலர் நமக்கு தெரியும். தா குடல் மறைனா தாவுகின்ற மான், மறைனா மான். ஸோ தானா தாவுகின்ற, தாவுகின்ற மான். பலகை அப்படின்னா மரப்பலகை நமக்கு தெரியும். பல குடல் கையின்னு பிரிக்கலாம், பல கைகள் சேர்ந்தது அதான் பலகை, பல குடல் கை. எதிர்பால் அப்படின்னா மருத்துக்குறல். எதிர்குடல் பால் அப்படின்னா எதிர்பாலினம், ஆண் பெண் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, எதிர்பாலினம் அது. மாமரம், மாமரம்ன்றது ஒரு வகை மரம், மாமரம் நமக்கு தெரியும். மா குடல் மரம் அப்படின்னா பெரிய மரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆறு தலை அப்படின்னா தேற்றுதல், ஒருத்தர் தேற்றுறது ஆறு தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆறு குடல் தலைன்னு அதை பிரித்தோம் அப்படின்னா ஆறு தலைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். அடுத்தது சில தினங்கள் பார்க்கலாம், முக்கியமான தினங்கள் பாருங்கள். தொழிலாளர் தினம் மே 1, காந்தியடிகள் பிறந்த நாள் அக்டோபர் 2, உலக புத்தக நாள் ஏப்ரல் 23, குழந்தைகள் நாள் நவம்பர் 14, சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5, குடியரசு நாள் ஜனவரி 26, கொடி நாள் டிசம்பர் 7, மகளிர் நாள் மார்ச் 8, தேசிய ஒருமைப்பாட்டு நாள் நவம்பர் 19, மனித உரிமைகள் நாள் டிசம்பர் 10. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போட்டுடுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கா, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பார்க்கல ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நம்ம டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 டிஆர்பி 8 தமிழ் டேலண்ட் எக்ஸாம், தமிழ் இலக்கிய திறனாய்வு தேர்வு 11 வகுப்பு மாணவர்களுக்கானது. எழுதுறவங்க யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவது நமது லட்சியம், அதை அடைந்தே திருவோம். நன்றி.